I'm
ஒற்றை இடமாய் விளங்கும் வழி வழக்கறிய உள்ள சிற்று
நானும் குடுப்பேன் நானும் இருப்ப
அந்த ஆடை கிழிந்தவர்களுக்கு தானமாக தன்னுடைய உடம்ப
உடம்புல போட்டதுக்கு ஆடையை கூட உரித்து கொடுப்பாராம். அப்படியே எடுத்து உரித்து உடம்புல கிடந்தால் இந்தப்பா அப்படின்னு எடுத்தவருக்கு தானம் செய்வாராம். அதுக்கு தான் ஆடைகளை தானம் செய்ததுனால அவருக்கு என்ன ஒரு பெயர் அப்படின்னா குளத்தில் பிறந்தவருக்கு குளச்சல நாயனார். அந்த குளத்தை காப்பாற்றுவதற்காக வந்த இந்த குளச்சல நாயனார் என்று சொல்வார்கள். ஆண் குளத்தை காப்பாற்றுவதற்காகவும் பெண் குளத்தை காப்பாற்றுவதற்காகவும் அவதரித்து வந்தவர். அப்ப அவருக்கு தான் என்ன செஞ்சிருக்காருன்னா எல்லாரும் மனசுக்குள்ள கோயிலை கட்டினாரா? யாரு மனசுக்குள்ள கோயில் கட்டினது? யாரு அப்படின்னா பூசலார் என்று சொல்வார்கள். இவர் என்ன செஞ்சாரா மனசுக்குள்ளேயே உலகத்தையே காண்பதற்காக மனசுக்குள்ளே கனவு கண்டாராம். அப்போது என் மனசு மேலேயே வந்து சிவபெருமான் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று மனசால நினைத்து அருதினமும் அருதினமும் மனசால நினைத்ததுனாலே இந்த மனதிற்கு குடி கொண்டதுனாலே மனம் மேல் குடி அப்படி அவருடைய மனசுக்குள் குடி கொண்டதுனால குளச்சிறை நாயனார் மனசுக்குள்ளே குடி வந்து சிவபெருமான் இருந்து ஆட்சி செய்ததுனால இந்த மனமே குடி கொண்டனடா மனமேல் குடி அப்படின்னு பேர் வரட்டும்டா அப்படின்னு சொல்லி குளச்சிறை நாயனார் பிறந்து அவதரித்த இடமாகப்பட்டது மனமேல் குடி என்ற பகுதிக்கு பெயர் வைத்து பெயருக்கு சிறப்பும் சேர்த்து வைத்தார் அந்த குளச்சிறை நாயனார். அப்படிப்பட்டவர் நெம்மஞ்சலஞ்சர் இந்த கேள்வி கடலுக்கு பேர் வச்சாங்களா? கேள்வியா? கேள்விதான் சொல்லணும்ல.
هاي هليم قطر هاي لشتم بسرعه சொல்ல சொக்கன்ட போய் சொல்ல சொக்கன அதன்ட் ஓ பேசுறதே எனக்கு ரொம்ப மாரு திரும்ப ஆக இந்த மீனாட்சி கூட தன்னுடைய கணவர்ட்ட போய் சொல்ல கணவர்ட்ட போய் சொல்லவே அப்பதான் ஈசனே என்ன செய்றாரு
தன்னுடைய மனைவி ஆசைப்பட்டு கடலை கேக்குறாலே அப்படினு சொல்லிட்டு நம்ம வண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டாலும் இவளை குளிக்க வைக்கணுமே கதையில கதை ஆயம் முடிப்ப கதையில கேள்வி கேட்டதுக்கு பதில நான் சொல்ற ஒரு வண்டாட்டி அப்ப ஈசன் சொல்றாரு நம்ம வண்டாட்டி மனைவி ஆசைப்பட்டு கேட்டாலே அப்படினு உனக்காக நீ கடலை கேட்ட நீ ஒரு கடலை தான் கேட்ட உனக்கு நான் இப்ப ஏழு கடலை கொண்டு வரேன் அப்படின்னா அன்னைக்கு பார் கடல் நெய் கடல் சர்க்கரை கடல் கரும்பிச்சார் கடல் உமநீர் கடல் நன்னீர் கடல் என்று சொல்லக்கூடிய ஏழு கடலை ஒன்னா உருவாக்கு ஏழு கடல் அப்படின்னு மதுரை அம்பகையில ஏழு கடல் நீதினு சொல்லுவாங்க நீங்க எல்லோரும் போயிருப்பீங்க மீனாட்சி அம்மன் புதுமண்டப கோயில் கேட்டாப்புல ஏழு கடல் தெருன்னு அப்ப ஈசனாகப்பட்டவர் யாருக்காக கொண்டு வந்தார் அப்படின்னா ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா மாமியார் மாமனார் மாமனார் மாமியாருக்கு கஞ்சி ஊத்துறது கிடையாது என்னப்பா அதான் எல்லா வீட்லயும் நடக்குது ஒரு சில பேர் மாமியாருக்கு கஞ்சி ஊத்துறதே கிடையாது ஆமா ஆனா ஈசனாகப்பட்டவர் அன்னைக்கு மாமியாருக்காக மாமியார் மாமியாருக்காக ஏழு கடலை ஒன்னா உருவாக்கி எழுகடல் அப்படின்னு கொண்டு வந்தாரே மதுரை அம்பகுதியில அதுதான் இப்ப இந்த எழுகடல் நீங்க கேட்டதுக்குரிய தாரணசாமி சத்தியமா ஒண்ணு சத்தியமா ஒண்ணு சூடத கொண்டு வந்து தலையில வச்சேன் தலையில அடிச்சே முடியும் தலையில இது உண்மை உண்மைதாப்பா இது உண்மை உண்மைதா உன் தலையில அடி சத்தியமா உங்க தலையில கூட அடிப்பேன் உண்மைதா வீணை வீணு சத்தியமா உண்மைதா நினைச்சாலும் ஆளு கிடையாது நம்ம தாண்ட மக்களை எல்லாம் இனிமையா பேச வைக்கிறது நம்ம தாண்ட பாட வைக்கிறது அப்படின்னு கலையரசிக்கு மறுபயிர் கலைவாணி வெப்பமானவர் வெப்பமானவருக்கு வந்து குளிர்ச்சியான பொருளை கொண்டு போய் அபிஷேகம் செய்யணும்
அப்படி சொல்லணும் சூட்ட தலைக்கு வந்து என்ன பேச்சு வேக்கறாங்க நார்மல் மணி பேச நார்மல் பேச்சு ராஜா புடிச்சு அறுத்து போடுவேன் யார் இழுத்து புடிச்சு அறுத்து முடிய மாட்டதே ஆய முடியா ஓட்டி யாரு கிட்ட ஓட்டி யாரு முடி நல்ல யாரு தா பாருங்க ஆய முடிய போத அஞ்சு வரலுக்குள்ள அப்படி மோட்டி போட்டாங்களா நான் தான் பெரியாளு நான் தான் பெரியாள் நீ எல்லாம் என்னடா பெரியாளுட நீ என்னடா பெரியாள் போடா வரும் பாரு முளங்கு அப்படி கிடையாது ஒரு கதைக்கு அடுத்து மறுப்பு கதை பேசினா உன்னை விட மாட்டேன் நீ கேட்க விட மாட்டேன் அம்மா சொல்லு 6 மணி 7 மணி எல்லாம் அட மாட்டேன் அட பண்ற ஆளு இல்ல போடா தெரியும் உன்னை பத்தி போடா ஆமா போடு போடி அப்படினா இங்க கதையில சொன்னாங்க கதையில நீ எனக்கு தெரியாது நீ எப்படா வரியாது யாருக்கு போட்டி அப்படின்னா இந்த அஞ்சு வருடங்களும் ஒரு போட்டிங்க அஞ்சு வருடங்களும் ஒரு போட்டி நாள் காட்டு வர மாதிரி சொன்னா இந்த இடத்துல நான் தாண்டா பெரியாளு வர்றதே நான் தாண்டா பெரியாளு நீ என்னடா பெரியாளு நான் தாண்டா பெரியாளு அப்படின்னு ஆள் காட்டி வர பார்த்து சொன்னா இதோ தாய்மார்கள் தந்தைமார்களா உட்காந்துருக்காங்க இதோ ஆலயம் தெரிகிறது அப்படின்னு எதையுமே சுட்டி காட்டக்கூடியதோ ஆள் காட்டி வரல இந்த ஆள் காட்டி வர பார்த்து சொன்னா நான் தான் பெரியாள் இந்த இடத்துல அப்படின்னு நாலு வரல இந்த நாலு வரலையும் பார்த்து சொன்னா அப்பதான் அந்த பக்கத்துல உள்ள பாம்பு வர பார்த்து சொன்னா ஆனா போடாடே போடா உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா அடுத்து வர போகுது தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாதுன்னு இருக்கேன் மூளை முட்டால் பேசக்கூடாது அறிவாளியா இருந்தாத்தியா யாருக்கு பயம் என் பரம்பரைக்கே கிடையாது அதாவது நீங்க உண்மையிலே அறிவாளியா இருந்தா கூட வந்து பேசக்கூடாது நீங்க முட்டாளா இருந்தீங்க பேசிக்கிட்டே இருக்க சரிங்களா நீங்க என்ன சொன்னீங்கல்ல நான் கூட வந்து பேச சொன்னீங்கல்ல அறிவாளி ஓரமா போனோம் முட்டாளா உள்ள வரணும் தேவையில்லாத பேசக்கூடாது போடா தெரியுண்டே போடா அப்படின்னு இல்ல இல்ல பேசாங்க என்ன போட்டும் போட்டும் இந்த மாதிரி கரையரிச்சு வந்தா ஆயில இருந்தா இது பண்ணினா அப்பதான் எனக்கு தெரியும் நீ என்னடா பெரியாளு நான் தாண்டா பெரியாளு நீ எப்படா பெரியாளு ஏதாவது ஒரு பொன்பொருள் வாங்குறப்பனா கடையாளி என்று சொல்லக்கூடிய பொன்பொருள் வாங்கும்போது முதல்ல ஏ வரல போட்டு தாண்டா அழகு பார்ப்பாங்கன்னு மோதிர வரல சொன்னா நான் தான் பெரியாளுன்னு கட்டவர் பார்த்து சொன்னா எதையுமே நிர்ணயிக்க கூடியது கட்டவரல இப்ப ஒரு மனிதர் உயிர் வாழணும் அப்படின்னா சாப்பிடணும் சாப்பிடும் போது இந்த நாலு வரல் இருக்கா போதுமா முக்கியமான இந்த வரல் தேவையில்ல அப்ப இந்த வரல் சொல்லிருக்கு இந்த இடத்துல நான் தாண்டா பெரியாளு நீ எப்படா பெரியாளுன்னு கட்டவரை பார்த்து சொன்னா அப்பதான் இந்த சுட்டு வரலுக்கு வாருங்க என் சுண்டு என் சுண்டு இந்த சுண்டு வரலாறு சொல்லுது ஓடா உங்களை பத்தி எனக்கு தெரியுமடா ஆமா உங்க லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா இந்த இடத்துல நான் தாண்டா பெரியாளு நான் மட்டும் தாண்டா பெரியாளு அப்படின்னு இந்த சுண்டு வரல் பார்த்து சொன்னா என்ன காரணம் அப்படின்னா பாளையம் தெரிகிறது அப்படின்னா ஆலயத்துக்கு முன்பா என்ன செய்வோம் இரு கரங்களை எடுத்து வணங்குவோம் இரு கரங்களை எடுத்து வணங்குற பொழுது என்ன பாருங்க இந்த நாலு வரல் இருக்கு பாத்தீங்களா முன்னாடி சுண்டு வரல் இந்த சுண்டு வரல் முன்னாடி வந்துடும் இந்த நாலு வரல் இருக்கு பாத்தீங்களா நாலு வரல் பின்னாடி போயிடும் ஆக இந்த சுண்டு வரல் பார்த்து சொல்லுங்க இந்த இடத்துல நான் தாண்டா பெரியாளு நீங்க நாலு பேர் முன்னாடி போயிட்டீங்க நீங்க நாலு பேர் பின்னாடி போயிட்டீங்க எனக்கு தான் முதல் மரியாதை எனக்கு தான் முதலிடம் இந்த இடத்துல நான் தாண்டா பெரியாளுன்னு இந்த சுண்டு வரல் பார்த்து சொல்லிச்சான் இதுல இருந்து யாரு யாருக்கு பெரியாளு அதாவது சிறு துருவம் பல்குத்த உதவும் இருக்காங்க கட்டுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாது அந்த மாதிரி ஒன்னு சேர்ந்தா என்ன ஆகும்
எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா 10 வருஷம் ஒண்ணு சேர்றது ஒண்ணு சேர்ந்தா எதெல்லாம் எதெல்லாம் ஆணு எதெல்லாம் பெண்ணு எதெல்லாம் ஆணு எல்லாம் ஆம்பள கதையா பேசுனீனா பொம்பளை வரங்களும் இருக்க அதல சேர்ந்து இருக்கு இந்த பொம்பளை வந்து எந்த வரங்களும் பேசுறாங்க நீங்க முன்னாடி பேசுறதனால நான் பேசுறேன் நான் பேசுறேன் பொம்பளை வரங்களும் சேர்ந்து இருக்கு நீங்க பேசுறதனால ஆம்பள கதையை நான் பேசுறேன் ஒரு பாதி தெரிஞ்சுக்கறேன் ஆண் பாதி பெண் பாதி அப்படினு அர்த்த நாரீஸ்வரர் ரெண்டு சிவபெருமான் சேர்ந்து இருக்கார் அதே மாதிரி ஒரு மனிதனாக பட்டவர் நீங்க பேசுறீங்க ஒரு மனிதனாக பட்டவர் நீங்க பேசிட்டே இருந்தா திருமண பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க
Thank you.
I don't know.